வணக்கம். திருவண்ணாமலையில் பாபர் மசூதி இடிப்பு தின விழிப்புணர்வு ஆர்ப்பாட்டம், அரசியல் கட்சியினர் பங்கேற்பு. பாபர் மசூதி இடிப்பு தினத்தை முன்னிட்டு திருவண்ணாமலை அறிவொளி பூங்கா முன்பு தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் சார்பில் நேற்று மாலை விழிப்புணர்வு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாவட்ட தலைவர் கலி முல்லாக் தலைமை தாங்கினார். மனிதநேய மக்கள் கட்சி மாவட்ட செயலாளர் நாசர் உசேன், மாவட்ட செயலாளர் பான் முகமது, மாவட்ட பொருளாளர் ஷாகுல் ஹமீத், மாவட்ட துணைத் தலைவர் முகமது ரியாஸ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். சுற்றுச்சூழல் அணி மாநில செயலாளர் ஹாரூன் ரஷீத், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் வீரபத்திரன், மதிமுக மாவட்ட செயலாளர் சீனி கார்த்திகேயன் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாவட்ட செயலாளர் அம்பேத் வலவன், மக்கள் உரிமை கூட்டணி பூமாதேவி ஆகியோர் கண்டன உரையாற்றினர். அவர்கள் பேசும்பொழுது பாபர் மசூதி இடிக்கப்பட்டது ஜனநாயகமற்ற செயல் என்று தெரிவித்தனர். இதில் 100க்கும் மேற்பட்ட முஸ்லிம்கள் கலந்து கொண்டனர். முடிவில் நகர தலைவர் ஜாகிர் நன்றி உரை கூறினார். இந்த ஆர்ப்பாட்டத்தை முன்னிட்டு பாதுகாப்புக்காக ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டிருந்தனர். நன்றி, வணக்கம். சார்பாக இந்த திருவண்ணாமலை மாவட்டத்தில் டிசம்பர் 6 விழிப்புணர்வு போராட்டம் நடைபெற்றது. ஏன் இந்த உலகத்தில் அந்த உத்தரப்பிரதேசத்தில் அயோக்கியர்களால் அயோக்கியதனமாக இடிக்கப்பட்ட அந்த பள்ளிவாசல் சரியான நீதியை அங்கே கிடைக்க வேண்டும், இவர்களுடைய நீதிமன்றம் நம்பிக்கை அடைப்பு அடிப்படையில் அந்த பள்ளிவாசலுக்கு ஒரு தீர்ப்பை சொல்லியிருந்தாலும் நீதி அந்த பள்ளிவாசலை இடித்த கைவகர்களுக்கு தண்டனை வழங்கக்கூடிய தீர்ப்புகளை விரைவாக ஒரு தண்டனை வழங்குவதற்கான நீதியை வழங்க வேண்டும். இனியும் இதுபோன்று அடுத்தடுத்து ஆலயங்களை அடுத்து அருகே வருவதற்கு அவர்கள் தயங்க வேண்டும் என்ற ஒரு பெரிய கோரிக்கைகளை முன்னெடுத்து தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் இந்த டிசம்பர் 6 தமிழ்நாடு முழுவதும் எங்களுக்கு கோரிக்கை வைத்து இந்த ஆர்ப்பாட்டம் அனைத்து பகுதிகளிலும் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இதனுடைய தலைமையாக சகோதரர் கலிமுல்லா அவர்கள் இந்த தலைமையாகினார். என்னுடன் இதர சகோதர சமுதாயத்தைச் சென்ற அனைத்து சிபிஐஎம் இன்னும் வந்து மக்கள் உரிமை கூட்டணி இன்னும் இந்த பகுதியில் உள்ள சமூக ஆர்வலர்கள் அனைவரும் இதில் பங்கெடுத்தாங்க. இனியும் இது போன்ற ஒரு விஷயங்கள் நடவாது இருக்க பத்திரிகை சகோதரர்களும் நீங்களும் எங்களுக்கு தொடர்ந்து கரம் சேர்க்க வேண்டும் என்று கூறி. உங்கள் பேர் சார்? உங்கள் பேர் ஹாரூன் ரஷீத். ஓகே சார்.